நன்றியுரை நவல்வதற்காக திண்டுக்கல் மாவட்ட வாசகசாலையின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி சேவியர் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு பேரன்பும் பெருமகிழ்ச்சியும், உண்மையாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கலந்துரையாடல் வந்து ரொம்ப நல்லா நடந்திருக்கு. இன்றைக்கி நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்பயுமே வந்து கலந்துரையாடல் இவ்வளோ இதாக இருக்காது, உண்மையாலே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு நாவல் ஆன இது எடுத்துக்கிட்டு நம்ம விவாதிக்கும் போது அதுக்கான கலந்துரையாடல்னா அது எவ்வளோ கொண்டு போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத வந்து இது பண்ணோம். அந்தபடி இன்றைக்கி ரொம்ப நல்லா சந்தோஷமாக தான் இருந்தது. என்ன ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதனால தான் இது பண்ண சொன்னேன், கோச்சிக்காதீங்க. ஆமாம், மழையும் பெய்யும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தொகுப்பாளர் நாகேந்திரன் அவர்களுக்கு நன்றி. ஏன்னா நான் ரொம்ப லேட்டாக தான் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி தொகுத்து வழங்குறீங்களா அப்படின்னு, அங்கங்கன்னு போயிட்டு நேற்று தான் அவர்கிட்டயே சொல்லியிருந்தோம் ரொம்ப அவசரப்பட்டு. அவரும் அதுக்குள்ளேயே படிச்சுட்டு வந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டாங்க. அடுத்து நம்ம வரவேற்புரை வழங்கிய ராஜேஷன் அவங்களுக்கு நன்றி. அப்புறம் வாசக பார்வையில் பேசினா நம்ம சுசிலா மேரி மேடத்துக்கும் ரொம்ப நன்றி. சிறப்புரையில் வந்து நம்ம திண்டுக்கல் தமிழ் பித்தன் ஐயா பேசினாங்க. ஐயாட்டை வந்து நான் 6th ஸ்கூல் படித்தேன், ஒரு இதில் வந்து எடுத்தாங்க. அவர்கிட்டே திருப்பி வந்து போய் பேசின இந்த மாதிரி நீங்கள் வந்து பேசுகிறீங்களா அப்படின்னோடயும் அதெல்லாம் சிறப்பாக பேசிடலாம் தம்பி அப்படின்னாங்க. ஐயாவுக்கும் நன்றி. அடுத்து நம்ம தமிழ்நாட்டோட மூத்த முற்போக்கு எழுத்தாளர், சாகித்ய அகாடமி விருது பெற்ற நம்ம ஐயா எழுத்தாளர் செல்வராஜ் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிகழ்வு பற்றி சொன்னோனையுமே இந்த நிகழ்வுன்னு இல்லை, வேறு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் தம்பி நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. அதாவது கலை அப்படிங்கிறதே வந்து மக்களுக்கானது தான், அதுதான் நான் நம்பிட்டுருக்கேன். இங்கே வந்து வெறும் இலக்கியம் மட்டுமே ஒரு மக்களோட வாழ்வை வந்து எந்த மாற்றமும் பண்ணிடாது. ஒரு கலை, அந்த கலை வந்து மக்கள்கிட்ட மக்களோட பிரச்சனையை எடுத்துகிட்டு போகும்போது தான் அது வந்து சரியான இதாக இருக்கும். அந்த சமூகத்தோட நிலைமை என்னங்கிறதையும் அந்த நாவலோ அந்த இதுவோ வந்து அப்போ தான் சரியாக கொண்டு போய் சேர்க்க முடியும். வெறும் இலக்கியம் மட்டும் ஒரு மக்களோட வாழ்க்கையில் எதுவுமே பண்ணிட முடியாது. அதுக்கடுத்து நம்ம அழைப்புதல் வடிவமைப்பு செய்த ஐயா சுப்பையா அவர்களுக்கும் நன்றி. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு 10-15 எடிட் போயிருக்கும் அழைப்புதலுக்கு, இந்த அழைப்புதல் இப்படி இல்லை, இந்த எடிட் இருக்குது, இந்த எடிட் இருக்குன்னு அவரும் எதுவுமே சொல்லாமலே பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம வாழ்க வளமுடன் அரங்கம், நாங்கள் அந்த மாதிரி கேட்டோம், நூலகத்தில் வந்து நம்மளால் நிகழ்வு நடத்த முடியல, இந்த இதில் நிகழ்வு பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோனையுமே நீங்கள் இலவசமாகவே பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நம்மளே கொஞ்சம் இது பண்ணி தான் படம் இதுக்காக பண்ணிகிட்ருக்கோம், அவங்க சொன்னோனையுமே பரவாயில்ல நீங்கள் இலவசமாகவே பண்ணிக்கோங்க, ஒன்றும் தேவையில்லைனாங்க. ஐயாவுக்கு நன்றி. அடுத்தது வந்து நம்ம அடுத்த நிகழ்வுக்கான இது வந்து அக்டோபர் 4th வாரம் வந்து அடுத்த கூட்டம். அதுக்கான புத்தகம் வந்து அம்மா உழைப்பதை நிறுத்தி கொண்டாள், எழுத்தாளர் அழகிய பெரியவனோட புத்தகம், நற்றிணை பதிப்பகத்தில். வாய்ப்பு இருந்தால் அடுத்த நிகழ்வுக்கு வந்து படிச்சுட்டு வந்துடுங்க. அக்டோபர் 4th வாரம் நம்ம மாவட்ட மைய நூலகத்தில் நடக்கும். அம்மா உழைப்பதை நிறுத்தி கொண்டாள், எழுத்தாளர் அழகிய பெரியவனோடது, நற்றிணை பதிப்பகம். அப்புறம் நம்ம சென்னை வாசகசாலை நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்ம திண்டுக்கல் வாசகசாலை நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம வாசகசாலையோட முக்கியமான இதில் ஒன்று வந்து வந்திருக்க எல்லாரோட ஒரு குழு புகைப்படம் எடுத்துக்கும், அது வந்து நம்மளோட சொல்லப்படாத இது மாதிரி, அது செஞ்சு எல்லாம் கலைஞ்சு போயிடாதீங்க, ஒரு குழு புகைப்படம் எடுத்துகிட்டு அப்படியே சந்தோஷமாக போயிடலாம். எல்லாம் வாங்க அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து.